ஹலோ வியூஎஸ், வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்க வேண்டாம். யாழ்ப்பாணத்தில் சங்கரத்தை என்ற இடத்துல காணப்படும் சங்கரத்தை பத்திர கோயிலை பார்க்குறக்காண்டி வந்திருக்கிறோம். இந்த கோயிலுக்கு பல வரலாறுகளும் உண்டு. அதை பற்றிய வீடியோவில் இன்றைய பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கோயிலினுடைய முதல்ல கோபுரத்தை பார்க்கல. இதுதான் இந்த ஆலய கோபுரமாகும். பாருங்கள், கோபுரத்து பெருச. நாங்கள் இப்போ இந்த கோயில் கோபுரம் பார்த்தோம். இந்த கோயிலுக்கு உள்ளுக்கு போகும்போது நாங்கள் இந்த கோயிலின் முன்னுக்கு கிடக்கின்ற கேணியை பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு கீழே பாருங்கள், கல் பதிச்சுக்கிறாங்க. உண்மையில் இந்த கல் பதிச்சுக்கிற அழகை பார்க்க நல்லா இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னுக்குள்ள கேணியை பார்க்கலாம். இப்பொழுது இந்த கேணியை பாருங்கள், இப்படி அழகாக செஞ்சுருக்கு. இந்த சிலையை பாருங்கள், நீர் ஊற்றுவ போல இருக்கின்றது. இந்த கேணியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு விஷுவலை கிரியேட் பண்ணும். இந்த கேணியில் பாருங்கள், மழை தண்ணி பார்த்திங்கன்னா மூடி இருக்குது. இந்த காட்சியை பார்க்கவே ஒரு செம்ம அமேசிங்க கிரியேட் பண்ணுது. இந்த ஆலயம் பற்றி பார்ப்போம் வேண்டாம். இந்த ஆலயம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமுமான மருதமண்ட இடத்தில் காணப்படுகின்ற இந்த ஆலயம் உள்ளே பார்த்தால் வயல்வெளிகளும் தோட்டங்களாக கிடக்கின்றன. பாருங்கள் இந்த அழகை. ஓ, கேணி உண்மையிலேயே அமேசிங்காக இருக்குது. பாருங்கள், என்ன பாருங்கள், இதான் இந்த கேணி. கேணிக்கு முன்னுக்க நிற்கிறோம் நாங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ஆலமரமும் இருக்குது ரெண்டு. மேலே இந்த கோயில் மேலே நல்லா இருக்குது, அமேசிங்காக இருக்குது. இந்த கோயிலை பற்றி வேறு விஷயங்களை பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆலயமானது உள்ளாந்த காலத்தில் இடிக்கப்பட்டு இந்த புனரமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் முதலாவது பார்க்க போகிறது ஆஞ்சநேயராகவும். பாருங்கள், ஆஞ்சநேயர் தெரிகிறார். பிறகு ஆஞ்சநேயராகவும் ஆலய முன் வாசலில் பார்த்திங்கன்னா துவார பாலகர்கள் காணப்படுகின்றார்கள். நாம் கோயிலுக்கு உள்ளுக்கு செல்லும்போது இவர்களிடம் அனுமதி கேட்டு தான் நாங்கள் செல்ல வேண்டும். பாருங்கள், கோயிலுக்குள் செல்வோம். இதான் ஆலயத்தின் உள்பக்கமாகும். இதில் நேராக காணப்படுற வந்து கொடித்தம்பமாகும். இக்கொடித்தம்பத்தில்தான் திருவிழாவின் போது கொடியேற்றுவார்கள். முதல் திருவிழாவாக அப்போக்க பார்த்திங்கன்னா இந்த கொடி திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். வாங்க, நாங்கள் அங்கே போய் பார்க்கலாம். இந்த தூணுகள்லாம் வந்து நல்லா இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே மனதுக்கு ஒரு அமேசிங்னஸ் கிரியேட் பண்ணும். ஆலயத்தை சுற்றி புள்ள இயற்கை காட்சியெல்லாம் காணப்படுகின்றன. சுவாமி கொண்டு போகக்கூடிய நாகங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. இதான் சுவாமி கொண்டு போகிற குதிரை ஆகும். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இஞ்சால புள்ள வயல்வெளியாக காணப்படுகின்றது. உண்மையில் இந்த இடம் மருதமெண்டாம் கூற முடியும். அந்த அளவுக்கு வயலும் வயல் சார்ந்த இடமாக கிடக்கு. பாருங்கள், இவரான் விநாயகர். அவர் ஆலயத்தின் வடக்கு பக்கமாக காணப்படுகின்ற நாங்கள் இவரை கும்பிடுவோம். இப்படி தான் விநாயகரை கும்பிடணும். பாருங்கள், இதில் ஒரு மரம் உண்டு காணப்படுகின்றது. இந்த மரத்தில் பக்தர்கள் தமது குறைகளை சொல்லி நூல்கள் கட்டுவார்கள். இந்த மரம் பார்த்திங்கன்னா அரளி மரம். இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை பூக்கள் எல்லாம் பூக்கிறது, ஆனால் இப்போ பூக்கையில். இதில் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைக்காக அருகம்புல் மற்றும் பல தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதற்கு, அதாவது குத்தி காசு போன்றவற்றை கட்டிவிடுவார்கள். மற்ற இந்த ஆலயத்துக்கு அங்கால தோட்ட வழிக்கு பக்கத்து அந்த வயல்வெளிக்கு அங்கால ஒரு பெரிய டேங்கனோட நீர் தேங்கி
இந்த நீர்த்தாங்கியில் இருந்தான் இந்த சங்கரத்த மக்களுக்கு நீர் கொண்டு செல்லப்படுகின்றது குடிப்பதற்கான நீர்கள். இந்த ஆலயத்தை சுற்றி காணப்படுகின்ற இயற்கை காட்சிகள் உண்மையிலே அமேசிங்காக இருக்கு, நல்ல ஒரு விசுவல்னு சொல்லலாம். இப்பொழுது நீங்கள் காணுகின்ற கோபுரமானது ஆலயத்தின் தெற்கு பக்கத்தில் காணப்படும் பின் கோபுரமாகும். இந்த ஆலயத்தின் வடக்கு பக்கத்தில் புளிய மரம் காணப்படுகின்றது, அதாவது சுவாமியின் மூலஸ்தான என்ற இடத்தில். ஆலயத்தை சுற்றி கும்பிட்டு முடித்தவுடன் சண்டேஸ்வரரையும் நாங்கள் வணங்க வேண்டும். இவரான் சண்டேஸ்வரர், சண்டேஸ்வரர் இப்படி கைதட்டியாக கும்பிட்டு வணங்கணும். பாருங்கள், ஆலயத்துக்குள்ளுக்கு காணப்படுகின்ற தேர உண்மையில் நல்லா இருக்குது, மாவுள் பதிச்சிருக்கு. பாருங்கள், உன்னோட டிசைனில் காணப்படுகின்றது. இந்த ஆலயத்துக்கு இஞ்சால ஒரு கிணறு கிடக்கு, பாருங்கள், தீர்த்த கிணறு. இந்த கிணத்திலேயே சுவாமியை தீர்த்தம் ஆடுவார்கள். மாவுள்களை பார்க்குற உண்மையில் இருக்கு. பாருங்கள், இவை ஆலயத்தில் காணப்படும் நவகிரகங்களாகும். இந்த நவகிரகங்களை நான்கு பக்கம் சென்று வழிபட வேண்டும். நவகிரகங்களில் செவ்வாய், புதன், சனி போன்ற 9 கோள்கள் காணப்படுகின்றன. இதான் ஆலயத்துக்கு காணப்படும் பைரவர் மூர்த்தியாக. இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு வெளியில் சென்று என்னென்ன காட்சி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆலயத்துக்கு இஞ்சால பாருங்கள் சுற்றி வயல்வெளியை காணப்படுகின்றது. மருதமண்டே இதை கூட முடியும். வயலும் வயல் சார்ந்த இடமாக காணப்படுகின்றது. பாருங்கள், எங்கள் தம்பி வருகின்ற வயலை கொண்டு பிடிங்கொண்டு இஞ்சால பாருங்க, இந்த வேப்ப மரங்கள்லாம் உண்மையில் இந்த ஆலயத்தின் சுற்றி வட்டாரம் உண்மையிலே நல்லா இருக்கு. பாருங்கள், ஆலயத்துக்கு முன்னுக்கு பூங்கண்டி சோழன் கிடக்கு, அதாவது இந்த பூக்களிலும் ஆஞ்சி இந்த சுவாமிக்கு பூக்களை கொண்டு வைப்பார்கள். இந்த பூக்கண்டி மூலம் ஆஞ்சி செவ்வறுத்தை, துளசி, செம்பருத்தை போன்ற மரங்கள் காணப்படுகின்றன. மற்றும் எக்ஸோரா, பர ரோசா போன்ற போன்ற பூ மரங்களும் காணப்படுது. மற்றும் பார்த்தீங்கன்னா காணப்படுகின்றன. இங்கே பார்த்தீங்கன்னா புலினி, பர அணில் போன்ற பிராணிகள் இந்த சத்தம் எல்லாம் கேட்குது உங்களுக்கு. இந்த செவ்வரத்தன் பூவின அழகை பாருங்கள், உண்மையில் நல்லா இருக்கு அமேசிங்காக. இந்த பூக்கெல்லாம் வந்து சுவாமிக்கு ஆஞ்சு வெப்பினம் இந்த பூவில் ஆஞ்சு. நான் இந்த பூக்கண்டுகளை முன்னுக்காக நிற்கிறேன். பாருங்கள், உண்மையில் இந்த இயற்கை காட்சி நல்லா இருக்குது. பாருங்கள், வெக்கச்ச பல பூக்கண்டுகள் காணப்படுகின்ற செம்பரத்தில் எல்லாமே காணப்படுகின்றன. புல்லாக இது இயற்கையாக காணப்படுகின்றது. குருவி சத்தங்கள்லாம் பல கேட்குன்ற. பாருங்கள், இந்த இயற்கை பூமரங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதுக்கு ஒரு ஒரு நிம்மதியாக இருக்கும், அதாவது ஒரு அமேசிங்னஸை க்ரியேட் பண்ணும். இங்கே ரெண்டு ஒரு ஆலயத்தின் கோபுரத்தை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இதை பாருங்க, இதான் கோபுரம் தெரியுது, மேலே நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நீர் பாய்ச்சுறதுக்கு சில பைப் முறையில பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாருங்க, நீர் பாசன முறையெல்லாம் பயன்படுத்துறத இப்போ மழை காலம் பண்ணுற அளவு பயன்படுத்த இருக்கு. பாருங்க, வாங்க நான் இதை பற்றி சொல்லுறேன். இந்த இதில் பாருங்க, இந்த நடுவில் இருக்குல்ல, இதுதான் தூவல் நீரை தூவி கொடுக்கும். இந்த இதை சுற்றுவதன் மூலம்தான் நீர் தூவலாக பரவுகிறது. இந்த இயற்கை காட்சியை பாருங்கள், நல்லா இருக்கும். மேலே அங்கால பாருங்கள், தேர் மூட்டியெல்லாம் கிடக்கு. மகோத்சவ காலங்களாம் தேர் இழுப்பாருங்க. நாங்கள் இப்போ வந்திருக்கிற வந்து தைப்பூச நாளாகும். மகோத்சவ காலங்களாம் தேர் இழுக்கிற பார்க்கலாம். இங்கே இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டுக்கு மேலே படர்ந்திருக்க செடியை பாருங்கள், மஞ்சள் செடி மேலே நல்லா இருக்கு. இந்த பூவை நாங்கள் சொல்கிறது மஞ்சள் பூவுன்னு தான் சொல்லுவோம், ஆனால் இதை கடவுளுக்கு வைக்கும்போது மிகவும் அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.